கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 50வது அதிகாரம் 23வது வசனம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நாம் செபிப்போமா. வானாதி வானங்களும் கொள்ளாத எங்கள் மகாபெரிய தேவனே, உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதான வேத வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் உம்மை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லியிருக்கிறீரே. ஆம் ஆண்டவரே, எங்களுடைய துன்பத்தின் வேளையிலேயும் மகிழ்ச்சியின் வேளையிலேயும் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்த எங்களுக்கு நீங்கள் தயவு பாராட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். முறுமுறுத்து புலம்பி அழுகிறவர்களாய் இல்லாதபடிக்கு, குறை சொல்லுகிறவர்களாய் இல்லாதபடிக்கு அப்பா ஆண்டவரே, நன்மையானாலும் தீமையானாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிற பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். பவுலும் ஷீலாவும் தலைகீழாக தொங்க விடப்பட்ட நிலைமையில இருந்த போதிலும் கூட ஆண்டவரே, தங்களுடைய வழக்கத்தின்படி தாங்கள் செபிக்க வேண்டிய நேரம் வந்ததினாலே உம்மை துதித்து பாடினார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. அப்படியாக ஆண்டவரே, நாங்கள் நெருக்கப்படுகிற சூழ்நிலையிலே, போராட்டங்களிலே, பிரச்சனைகளிலே கூட நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்த உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு நீர் தயவு பாராட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்படிப்பட்ட இருதயத்தை, அப்படிப்பட்ட சிந்தையை நீர் எங்களுக்கு தருவீராக. எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. அவைகளையெல்லாம் சொல்லுவதற்கு எங்களுடைய ஜீவிய காலம் போதாது ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய கிருபை மாத்திரமே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் எழுந்திருப்பது, எங்களுடைய காரியங்களை செய்வது எல்லாமே உம்முடைய கிருபை ஆண்டவரே. இந்த கிருபையை நினைத்து நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க எங்களுக்கு நீர் தயவு பாராட்டுவீராக. நீர் அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொள்ளுங்கப்பா. இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.